படை வீரர்கள் அனைவரும் மைதானத்திற்குள் அப்படியே செல்லவும். தூத்துக்குடி சவுக்கு வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு சார்பு மக்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும், சில மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு சித்தாந்த ரீதியிலே ஒரு பொசிஷன் எடுத்து நாம பேசணும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு விளையாட்டு நிகழ்வை அரசியல் கலக்காமல் அதை நடத்தி காட்டி அதில் வரக்கூடிய அனைத்து மக்களும் அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு வெளியே செல்லும் பொழுது மகிழ்ச்சியாக செல்ல முடியுமா? அதை போன்ற ஒரு நிகழ்வை நம்முடைய கட்சி நடத்தி காட்ட முடியுமா? விளையாட்டு மூலமாக அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்க இந்த கட்சி முயற்சி எடுக்க முடியுமா என்று இந்த விளையாட்டு இளைஞர் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இந்த கேள்வியை வைத்தேன். இதை உங்களால் செய்து காட்ட முடியுமா? இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களையும் ஒரு இடத்திலே உங்களால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா என்று. அது இன்று செப்டம்பர் 17 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய பிறந்த நாள். செப்டம்பர் 17 தமிழகத்திலே 52 இடத்திலே முதல் கட்ட விளையாட்டு போட்டி நடத்தி காட்டினார்கள் இந்த முழு அலி. அதில் 5025 அணிகள் வந்து பங்கேற்றார்கள். 61,000 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றார்கள். அந்த செப்டம்பர் 17 முதல் ரவுண்ட் முடிந்த ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட ஒரு அணி தேர்வு செய்யப்பட்டு அந்த அணிக்கு மாவட்ட அளவிலே ஒரு பரிசு தொகையும் கொடுத்து இன்று மதுரை மண்ணிலே செப்டம்பர் 27, 28, 29 மூன்று நாட்கள் இந்த மோடி கபடி லீகினுடைய கடைசி கட்ட ஃபைனல் போட்டி நடப்பதற்கு ஆயத்த காரணமாக மேலே இருந்திருக்கின்றார்.
என்ற 52 மாவட்டங்களிலிருந்து, அதாவது நம்ம கட்சியினுடைய மாவட்டங்களிலிருந்து 52 இடத்திலே மோடி கபடி லீக்னுடைய முதல் கட்ட போட்டியிலிருந்து 52 அணிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? இதை விட மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு என்ன இருக்க முடியும்? அந்த குழந்தைகள்லாம் அந்த வீரர்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது, இந்தியா முதன் முதலாக ஒலிம்பிக் போட்டியை இங்கே எப்போ நடத்துகின்றோமோ அதில் கபடி நிச்சயமாக இருக்கும். அந்த கபடி போட்டியிலே நிச்சயமாக இந்தியா தங்கப்பதக்கத்தை வெல்லும். அந்த தங்கப்பதக்கத்தை வெல்லக்கூடிய அணியிலே இந்த அணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள் என்பதில் மாற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான நண்பர்களை பட்டி தொட்டி எல்லாம் தேடி பிடித்து அவர்களுடைய விளையாட்டு திறமைக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் வெளிச்சம் போட்டு காட்டி மதுரைக்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் நம்முடைய சகோதர சகோதரிகளை மேடையின் மீது இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பிரிவினுடைய துணைத் தலைவர் சகோதரர் ராஜேஷ் அவர்களே, சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டு பிரிவினுடைய அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த லிஸ்ட பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சி. நம்முடைய ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய விளையாட்டு பிரிவினுடைய தலைவரினுடைய வயது 76. அவர் அவருடைய துணைவியாரோடு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றார். 76 வயதில் எனக்கு அந்த போட்டோவெல்லாம் காமிச்சாங்க. அவரே போய் கபடி ஆடி அவரே ஜெயிச்சு வந்துருவாராட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஊக்கம். அதனால்தான் நம்முடைய முடிவு விளையாட்டு விளையாடுவதற்கு வயது என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், காலில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராமசாமி அவர்களே, உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுப்பது எங்களுடைய கடமை. 60 வயசு ஆயிடுச்சுன்னா வயசாச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துக்கணும் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் 76 வயதில் மிகப்பெரிய ஒரு இதை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டி இளைஞர்களுக்கெல்லாம் ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராமசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அலங்காரம் என்பது ராமசாமி ஐயாவுடைய துணைவியார் அம்மா வந்திருக்கின்றார்கள், அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று, மாவட்ட தலைவி அக்கா கலைவாணி விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவரையும் வரவேற்று, இந்த விளையாட்டு போட்டிகள் யாருக்காக நடத்தப்படுகிறது? நாம் ஏதோ ரெண்டு பேர் வந்து விளையாட்டை விளையாடி விட்டு ஊக்குவித்து செல்வதற்காக இல்லை, இந்த மேடையில் இந்த சைடில் அமர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நீங்கள் தான் அந்த போட்டியினுடைய ஹீரோக்கள். ஏன்னா இந்த போட்டி 3 நாட்களுமே விடிய விடிய நடக்க போகிறது. இன்று முழு இரவு, நாளை முழு இரவு, நாளை மறுநாள் சாயங்காலம் தான் ஃபைனல்ஸ். அதற்கு மதுரை மாநகரத்தில் தான் இந்த ஃபைனல் நடத்தணும். ஏன்னா மதுரை மண்ணில் விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் வேறு எந்த மண்ணிலும் இருக்காது என்று இந்த ஃபைனல் கேம் மதுரை மண்ணிற்கு உங்களை தேடி வந்திருக்கிறது. இந்த மேலே இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக மதுரை மண்ணில் இந்த விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இதை மிக முக்கியமாக காவல்துறை நண்பர்கள் 3 நாட்கள் நமக்கு விடிய விடிய பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, கிட்டத்தட்ட 25 ஆம்புலன்ஸ் வண்டிகளோடு டாக்டர்கள் நிற்கிறாங்க, முழு நேரமும் கூட நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஃபயர் சர்வீஸ் நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அமைச்சர் கபடி கழகத்தினுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே முன்னாடி சைடில் பின்னாடி இருக்காங்க அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இது சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒரு சிறு நெருப்பாக ஆரம்பித்த ஒரு நிகழ்வு இன்று மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக மதுரை மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை இதுபோல் பிரம்மாண்டமாக ஒரு போட்டி நடத்தப்படவில்லை என்பதை ஆணித்தரவாக சொல்வதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நான் பெருமை கொள்கின்றேன். இந்த போட்டியினுடைய கதாநாயகர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய விளையாட்டு வீரர்கள். இதில் நண்பர்கள் பேசினாங்க போட்டிக்கு பரிசு வருகிறது என்று. இந்த போட்டியே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த போட்டியெல்லாம் விளையாடுவது மூலமாக நல்ல ஒரு மனிதராக நீங்கள் மாற்றப்படுகின்றீர்கள். அதில் வெகுமதியாக மட்டும்தான் முதல் பரிசாக 15 லட்சம், 2வது பரிசாக 10 லட்சம், 3வது பரிசாக 5 லட்சம், 4வது பரிசாக மறுபடியும் 5 லட்சம், 35 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பரிசு தொகை செக்கிலே காத்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சகோதரர்களே, எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி 61,000 விளையாட்டு வீரர்கள் முதல் ரவுண்டில் பங்கெடுத்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இந்த
இந்த மூன்று நாட்களாக இந்த விளையாட்டை பார்க்குறவங்க வீட்டில் நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒரு விளையாட்டை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், மனது குதூகலம் நமக்கு இருக்கும். அதனால் மதுரை மாநகர மக்கள் அடுத்த மூன்று நாட்களும் வந்து உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எது இருந்தாலும் இங்கே வந்து இந்த விளையாட்டை பார்த்து ரசித்து மகிழ்ந்து, எப்படி நம்முடைய 76 வயது இளைஞன் ஐயா ராமசாமி அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டு சென்றார்களோ, அதே போல் நீங்களும் அடுத்த 3 நாட்கள் மதுரை மாநகரில் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மறுபடியும் நாளை மறுதினம் சாயங்காலம் உங்களை பார்க்க வருகின்றோம். பயண நிகழ்ச்சிக்கு நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றோம். அதில் வெற்றியாளர்களை ஊக்குவிக்க நாங்கள் வருகின்றோம். அதனால் இந்த அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய நம்முடைய சகோதரர் முக்கியமாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு, அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டு பிரிவினுடைய அனைத்து மாவட்ட தலைவர்கள், சாதாரண வேலையில் நாங்கள் பண்ண சாதாரண வேலையில் சரித்திரத்தை பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், மிக முக்கியமாக மதுரை மாநகர மாவட்டத்தினுடைய அனைத்து தலைவர்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மறுபடியும் நன்றி பாராட்டி நல்லது நடக்கட்டும், நேர்மையான முறையிலே இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கட்டும், அதிலே நேர்மையான முறையிலே நல்ல வீரர்களாக அவர்களுக்கு பரிசு செல்லட்டும் என்று சொல்லி, அதான் இந்த ஒலிம்பிக்கினுடைய கிரீடம், லெட் அஸ் ப்ளே ஃபேர் என்று சொல்லுவார்கள். நேர்மையான முறையிலே தைரியமாக இதை விளையாடுவோம். அதே நேரத்தில் நம்முடைய சோலைராஜா அண்ணன் அவர்கள் சொன்ன கோரிக்கை, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டார்கள். இந்தியாவிற்கு எந்த மாநிலத்திற்கு அது செல்ல வேண்டும் என்பது முக்கியமில்லை, கபடியினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அதில் எப்படிப்பட்ட தூரத்திற்கு சென்று வேண்டும் என்றாலும் இதை கொண்டு வருவதற்கு எங்களுடைய கட்சி தயாராக இருக்கிறது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் மறுபடியும் அண்ணன் சோலைராஜா அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று இதை ஆவண செய்வதற்கு இந்த கட்சி தயாராக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.